ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு ஃபண்ட் டெக் இந்த வட்டியில் நம்ம இது பற்றி பார்க்க போனால் சற்று முன்னுடன் இந்த முக்கிய தாழ் தான் பார்க்க போகிறோம் பணத்தோடு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்குல ஒரு முக்கியமான தகவல் தான் சொல்ல போகிறோம் ஆறு மாநிலத்தில் தொடர்ந்து கொரோனா மாநிலத்தில் கொரோனா வந்து அந்த மூன்றாம் அளவு வைரஸோட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்ன பாருங்கள் அது வந்து பரவி இருக்குன்னு சொல்லி கழிச்சிருக்காங்க அது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆடியோ ஒன்று மிகுல் பண்ணுற அது கேட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பேசலாம் இந்தியாவில் கேரளா தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்ட்ரா கர்நாடகா ஜம்மு காஷ்மீர் ஆகிய ஆறு மாநிலங்களில் ஏஒய் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ என்ற உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதார அமைச்சர் திரு மான்சுக் மண்டவியா சில மாநிலங்களில் ஏ ஒய் டாட் ஃபோர் டாட் என்ற உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் கேரளா தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது வேகமாக பரவக்கூடிய வைரஸ் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆராய்ச்சியாளர் டாக்டர் சமீரன் பாண்டா தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த புதிய வைரஸால் உயிரிழப்புகள் அதிகம் இருக்காது என்றும் கூறியுள்ளார் இந்தியாவில் இதுவரை பதினேழு உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் டெல்டா வைரஸ் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்போ எல்லாம் க்ளியராக இருந்திருப்பீங்க இப்போ ஆறு மாநிலத்தில் தொடர்ந்து பரவ ஆரம்பிச்சிடுச்சு திரும்ப வந்து கேரளாவில் கொரோனாங்கிறது அந்த மூன்றாம் ப்ளஸ் வைரஸ் வந்து ரொம்ப அதி தீவிரமாக பரவிட்டு இருக்குது அதுங்காட்டி மீண்டும் வந்து பள்ளி தமிழகத்தில் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பள்ளி கல்லூரிகள்லாம் மூடுறக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது தீபாவளி முடிஞ்சு தான் சொல்லுவாங்க என்ன தகவல் வருன்னு கண்டிப்பாக மூடுவாங்களா மூட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக பரவச்சுன்னா கண்டிப்பாக மூடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆஃப்லைனில் இது பண்ணிவிட்டு கிளாஸ் எல்லாத்தையும் ஆஃப்லைன் இது பண்ணிட்டு ஆன்லைன் கொண்டு வந்துருவாங்க அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தகவல் பண்ணணும் அவளை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் வீவர்ஸ்